வணக்கம் நேர்களை இந்த காலை வேலையில நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியோடைய பவுண்டர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் இருக்காங்க சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஃபைன் தேங்க்யூ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சம்போ மஹாதேவ சம்போ மகாதேவ சம்போ மஹாதேவ சாம்ப சிவ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா வணக்கம் சார் சார் முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு கேள்விதான் சார் நான் கேட்க போறேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க ரொம்ப அட்வான்ஸாகிட்டாங்க இதனால குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறத தாண்டி கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க நிறைய ஈகோ கிளாஷஸ் வருது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது பயங்கர பூமாகி அது டைவர்ஸ் வரைக்கும் போற நிலைமைக்கெல்லாம் நிறைய கப்பல் நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோதான் வந்து நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த அந்த பிரச்சனை வந்து நீண்ட நாள் போயிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ ஆன்மீக ரீதியாக இதுக்கு தீர்வு இருக்குங்களா இல்லைங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு மேம் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அந்த காலங்களில் கணவன் மனைவி பிரச்சனை மட்டுமல்ல இப்போ மேடம் சொல்கிற மாதிரி இதுக்கு எக்ஸ்டர்னல் இதுவும் உண்டுங்க எக்ஸ்டர்னல் இதுவும் எப்படி உண்டு அப்படின்னா அந்த சுய ஜாதகத்தில் அந்த கல்யாணம் பண்ணுற காலங்களில் வந்து அவங்க வந்து நல்ல பொருத்தங்கள் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா இருக்கிற காலங்களில் என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த காலங்கள் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி அந்தரமாக இருக்கட்டும் அந்த பாதகாதிபதி அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அன்யோன்யங்கள் வந்து குறையுதுங்கிறது தான் உண்மை அப்போ அந்த அந்யோன்யங்கள் குறையும் பொழுது மேடம் கேட்ட மாதிரி சில பிரச்சனைகள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது இப்போ மேடம் கேட்டாங்க என்ன வழிபாடுகள் பண்ணாலும்னு அந்த வழிபாடுகள் பண்ணுறதுனால உறுதியாக சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டது வராது பட் என்ன ஆகும்னா உங்களுக்கு வரக்கூடிய அடிக்கடி மகா பெரியவர் சொல்கிற மாதிரி தான் அந்த தீய காலங்களில் ஒரு தெய்வ வழிபாடு அனுகூலத்தோடு நீங்கள் பண்ணும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் ஆனால் உணர முடியாது அப்போ இதுக்கு வந்து இதுக்கு என்ன ஒரு மாற்று இதுன்னா அடிக்கடி நான் சொல்கிற மாதிரிதாங்க இதுக்கு வந்து ஜோதிடம் என்பது உண்மையே ஆனால் அதுக்கும் மேலே யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான் அப்போ அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான் அப்போ அந்த இறைவனை வந்து எங்கேயுமே தேட வேணாங்க அகம்பிரம்மாஸ்மி அகம்பிரம்மாஸ்மினா கடவுள் நம்மக்கிட்ட தான் இருக்கார் அப்போது அந்த இறைவனை நம்ம உணரும் பொழுது அப்போது ஜோதிடர் சொல்லிட்டு போயிடுவாருங்க அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுல என் நானும் ஒரு தான் அப்படி இருந்தாலும் அந்த தசாபுத்தி அந்தரத்தில் ஆனால் நான் யாரையும் பயமுறுத்துறதில்லைங்க அப்போ அந்த தசாபுத்தி அந்தரம் தீய காலங்கள் வரும்பொழுது அந்த இறைவனை நமக்குள்ளே உணரும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு மன தைரியம் வந்துருங்க அந்த ஃபஸ்ட் லெவல் கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்துருங்க சரி நம்ம கூட இறைவன் இருக்கார் அப்போ இறைவனை நீங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா ஒரு வேண்டுதலுக்காக பண்ணக்கூடாதுங்க வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்போ அந்த இறைவனை நம்மக்குள்ளே உணரும் பொழுது தெய்வம் பெரிதா அதே போல் நவகிரக அரசர்கள் பெரிதா அப்படின்னா அடியன் விஜய் சேது நாராயண திண்ணமான கருத்து வந்து இறைவனே பெரியவர் அப்படிங்கும்பொழுது நவக்கிரக நவகிரக அரசர்களை விட அது சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் சரி ராகுகேது பகவான்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கே சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான இது யார் அப்படின்னா நம்ம ஈஸ்வரன் தான் இதில் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் பட் அதை தான் நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் மகான்களும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களே ஒழிஞ்சு அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட கணவன் மனைவி இதில் வரும்பொழுதுலாம் நிறைய வழிபாடுகள் நம்ம சித்த மகாபுருஷர்கள் சொல்லியிருக்காங்க அடிக்கடி நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வழிபாடுகளை நிறைய தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு வேற ஒரு கன்சல்டன்ட் சொல்லிட்டாங்க அதனால ஒரு ஃபெட் அப் ஆகக்கூடிய விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு இறைவனை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அனுகூலமாக மாறி ஜெயிக்க முடியுங்கிறது பல பேர் ஜெயிச்சிருக்காங்க இதில் ரீசண்டாக தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கல்யாணமும் ஒன்று நடந்தது அது நம்மக்கிட்ட வந்து தான் பண்ணி கடவுள் கருணையில் அப்போ நடந்ததுன்னும் போது பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்போ ஜாதக ரீதியாக இந்த மாதிரி இல்லை இல்லை போது அப்போ ஜோதிட ரீதியாகவும் சேர்ந்து அந்த வழிபாடுகள் ரீதியாகவும் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறாங்கன்றது தான் யதார்த்த உண்மை இதுதான் சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு சொல்லி கொடுத்த வழிகாட்டியாகும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் கடவுள் தான் வந்து எப்பவுமே நம்மளை காப்பாத்துவாரு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போனா நமக்கு ஒரு மன தைரியமும் கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க வழிபாடும் ப்ராப்பரா செஞ்சோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும்னு என்னென்னா வழிபாடு அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம் சார் அதுக்கு முன்னதாக ஒரு காலர் லைன்ல உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் 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 உங்க பேச இனிய காலை வணக்கம் சகோதரி நன்றி அம்மா இனி இன்னையே காலையில யார் பேசுறீங்க எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நாங்க கோட்டேஷ்வரி வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் ரொம்ப சந்தோஷம்மா என்ன சந்தேகம் கேளுங்கம்மா எங்க பையனக்காக கேக்கணும் சரிங்க விட்டுட்டு வேலை சரியாவே அமையல சரிங்கம்மா கெட்ட பழக்கமும் கொஞ்சம் கூட இருக்கு சரிங்க கொஞ்சம் கேக்கல சரிங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையும் தான் இருக்காங்க சரி ஒரு மாசம் ஒரு கம்பெனில எந்த மறுபடியும் வேலை விக்கிடுறான் அந்த கெட்ட பழத்துல பழக்கத்துல இருந்து விடுபடணும் அதனாலதான் கேக்கணும் ஐயா கிட்ட சரி அம்மா காலை வணக்கம்மா கோடீஸ்வரி அம்மா காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கீங்களாம்மா ஆஹ் நல்லா இருக்காங்க சந்தோஷமா உங்க பையனுடைய பிறந்த தேதி சொல்ல முடியுமாமா பிறந்த தேதி நட்சத்திரம் லக்னம் சொல்லுமா அப்போ பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிம்மா அவரோட நட்சத்திரமும் லக்னமும் சொல்லுங்கம்மா நட்சத்திரம் நட்சத்திரம் சரிமா இன்னைக்கு இருக்காதுமா கடந்த ஒரு இரண்டரை ஆண்டு காலமாகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த இதுக்கு வந்து நீங்க வெளியே வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்துல கடைசி நாலரை ஆறு மணிக்குள்ள இதுல வந்து அஞ்சரைலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ள பக்கத்துல உள்ள சிவாலயத்துக்கு குறிப்பாக இந்த பதினோராந்தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரியில விரதம் இருந்து சாயங்கால நேரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உறுதியாக அடுத்த சிவராத்திரி வரக்கூடிய காலத்திற்குள் உங்கள் பையனுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் செய்யுங்க உங்கள்கிட்ட நூறுரூபா இருந்ததுன்னா யாருக்காவது அஞ்சு ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் ஒரு அன்னதானம் செய்யுங்க அந்த டயத்தில் உணவு கொடுங்க இது வந்து கர்ம தோஷத்தினாலேயும் ஆகும் ராகு கேது சஞ்சாரங்கள் சரியில்லாத காரணத்தினாலேயும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க சிவனுக்கு மீறிய தெய்வம் யாரும் இல்லை அதனால் சிவபெருமான அந்த மகா வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க பையன் வாழ்க்கையில கிடைக்கும் அந்த பையன் வாழ்க்கை ஜெயிச்சதுக்கு அப்புறமா புதுவிகம் டிவிக்கு கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் காலை வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இங்க இருந்து கால் பண்றீங்க என்னோட பேர் பிரேம்லதா மதுரை மாவட்டம் ஒரு கிராமத்துல இருந்து நான் பேசுறேன் சரிங்கம்மா யாருக்காக என் பையனுக்கு என் பையனுக்காக பார்த்து கொஞ்சம் பேசணும் மேம் சரிங்கம்மா அவருடைய பேர் என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம் சொல்லுங்கம்மா

அம்மா இதுக்கு வந்து ஒரு கடவுள் கடவுள் கருணேலமா அது வந்து கடவுளோட கையிலம்மா இது வந்து நீங்க சிவ வழிபாடும் அதே போல் இந்த பையனை இனி வர்ற காலங்களில் நல்ல காலமாக மாறுமா இந்த பையன் வந்து ரொம்ப சிறப்பாக மாறுவான் அதனால இந்த பையனை வந்து நீங்க தாழ்வான் நினைக்க வேண்டாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமாவே உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும் இந்த பையனாக இப்படி மாறிட்டான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருப்பாம்மா அந்த பையன் அதே மாதிரி இந்த பையனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சுந்தரேஸ்வரருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் போய் அங்கே போய் நெய் கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி மீனாட்சி அம்மனை விடக்கூடாதுமா இந்த மீனாட்சி அம்மன் வந்து இந்த பையனுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள் அதனால் மீனாட்சி அம்மனை மனசார நினச்சிக்கிறதும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வமான கருப்பன் சுவாமியை வழிபடுறதும் விடாமல் செஞ்சுட்டே வாங்க வாய்ப்புகள் இருக்கும் பொழுது கஞ்சனூருக்கு போய் சிவனுக்கு வந்து நீங்கள் பால் அபிஷேகம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வர்றதும் வர்றதும் திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்துக்கு காலையில் முதல் தரிசனம் அதே ரெங்கநாத சுவாமியை வந்து அவருடைய நாட்களில் வழிபடுறது இல்லைன்னா போயிட்டு வந்து நீங்கள் வழிபட்டுட்டு தொடர்ந்து வழிபாடா வச்சுட்டு வர்றதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கவலைப்பட வேணாமா கூடிய சீக்கிரம் இந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க உங்கள் பக்கத்தில் இருக்க கூடிய ஜோதிடரை போய் பார்த்துட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துட்டு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க வழிபாடுகள் ரீதியாக மட்டுமே பரிகாரங்கள் செய்யுங்கள் அதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அந்த இறை சக்தியை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் மகனுக்காக நீங்கள் செய்யும் பொழுது ஐம்பது சதவீத பலன்கள் உறுதியாக நடக்கும் அந்த பையனுக்கு இப்போதைக்கு வழிபாடுகள் பண்ண மாட்டார பட் நீங்கள் பண்ண பண்ணவே நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை மாறினதுக்கப்புறம் யுகம் டிவிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கம்மா நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு இருந்தேன் சார் வர பதினோராம் தேதி பாத்தீங்கன்னா சிவராத்திரி வருது நம்ம கணவன் மனைவி பிரச்சனை பத்தி தான் ஸ்டார்டிங்ல நான் கேட்டிருந்தேன் ஸோ இந்த பதினோராம் தேதி அதாவது மகா மகாசிவராத்திரியில பாத்தீங்கன்னா வழிபாடுகள் பண்ண இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்குலாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய இது வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி மேம் அதுக்கு முன்னாடி மகா சிவராத்திரி என்ன அப்படிங்கறதையும் மகா சிவராத்திரி அப்படிங்கறது வந்து இதை புரிஞ்சுக்கணும் இது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோங்க மகா சிவராத்திரிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பார்வதி தேவிக்கு வந்து மந்திர உபதேசங்கள் சிவன் சொல்லின்னு வரும்பொழுது அந்த மந்திர உபதேசங்கள் சொல்லின்னு வரும்போது ஒரு குரங்கு வந்து தான் குரங்கு வந்துட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துட்டு சுற்றி சுற்றி வந்து தான் சுற்றி வந்துட்டு வில்வத்தை வந்து சிவபெருமான் மேலேயும் பார்வதி மேலேயும் போட்டுகிட்டே இருந்து போட்டுகிட்டே இருந்தவொடனே பார்வதி தேவிக்கு கோவம் வந்துரு கோவம் வந்துட்டு சபிக்கிறதுக்காக பார்வதி வந்து கொஞ்சம் கோவக்காரங்க இல்லையா சிவனும் கோவக்காரர் தான் பார்வதியும் கோவக்காரன் அப்போ கோவத்தோடு பார்க்கும்போது சிவபெருமான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது இதுவும் குழந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்போது நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து எங்களுக்கு வில்வத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்ட அப்படிங்கும்பொழுது நீ சக்கரவர்த்தியாக வாழ்வ அப்படின்னு சொல்லி முசுக்கந்த ச சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவர் வரக்கூடிய வரலாறு இது தான் அப்படிங்கும் பொழுது தெரிந்தே தெரியாமலோ அப்படிங்கும் பொழுது தெரியாமலே வந்து அந்த இது பண்ணும் பொழுது வரம் கொடுத்து அந்த முசுகந்த சக்கரவர்த்தி வந்து வரம் பெற்று வராருன்றது தான் உண்மை இதை நீங்கள் வரலாறுல படிக்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நான் சொல்கிறது உண்மையான நீங்களே படித்து பாருங்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மகாசிவராத்திரியில் வந்து நீங்கள் உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க உபவாசம்னா விரதம் இருக்க முடிஞ்சவங்க கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் நீங்கள் எங்கே வேணால் ஜாதக ரீதியாக போயிருக்கலாம் அந்த ஜோதிடரே கூட சொல்லியிருக்கலாம் அஞ்சு வருஷம் கஷ்டப்படணும் நாலு வருஷம் கஷ்டப்படணும் மூணு வருஷம் அப்புறம் அப்படியெல்லாம் கிடையாது ஜோதிடர் கடவுள் கிடையாது எந்த ஒரு கன்சல்டன்ட்டும் கடவுள் கிடையாது நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டி அவ்வளோதான் அப்படிங்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உபவாசம் இருந்து இல்லை எனக்கு உபவாசம் பட்னி விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் ஒரு வேலையாவது ஒரு இதாக இருந்து அதே மாதிரி ராத்திரி காலங்களில் அந்த சிவராத்திரி காலங்களில் கண்மொழித்து கண்மொழித்து ஃபுல்லாக சிவபெருமானோட நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டு வர்றதும் அதே மாதிரி அதுக்குன்னு சில அக்ஷரங்கள் உண்டுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மகாபுருஷர் சொன்ன அக்ஷரங்கள் உண்டு அந்த அக்ஷரங்களை மனசார நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையிலேருந்து நம்ம அன்பர்கள் வெளியே வந்துடலாம்னு சொல்லி எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கக்கூடாது மறுநாள் காலையிலையும் தூங்கக்கூடாது இருந்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலத்துக்கு அப்புறம் விளக்கு வச்சதுக்கப்புறம்

இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல வேண்டிய அதுவும் அந்த மகாசிவராத்திரியில் அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த லிங்கோத்பவர் வழிபாடுங்கிறதும் பண்ணிக்கோங்க இந்த லிங்கோத்பவர் வழிபாடுங்கிறது மிக சிறந்த வழிபாடு சிவாலயத்தில் இருக்கும் அன்னைக்கு யாரும் தூங்க வேண்டாம் ஒருவேளை அந்த லைவ் செஷன்ஸில் வந்து போன வருஷம் நீங்கள் கூட வந்து அந்த பூஜைகளை வந்து பார்த்து அந்த பூஜைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த லைவ் லிங்க் அனுப்புகிறேன் வரும்பொழுது அந்த பூஜைகளையும் நம்ம சேர்ந்து செய்வோம் எல்லாருமே இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேடம் கேட்ட மாதிரி ஓம் நயம வசி ஓம் நயமவசி ஓம் நயம வசி அப்படிங்கிற மந்திரமும் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஓம் நம ஓம் நம சிவைய இந்த மந்திரங்களையும் சொல்லுங்கள் இதே மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் இன்றைக்கி இந்த இதில் யூடியூப்லேயும் போய் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி வரும் அதில் நான் என்னென்ன இதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு க்ளியராக கொடுத்துட்றேன் இதை முடிஞ்ச ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லேயும் வரும் அதையும் நீ இன்னைக்கு போய் பாருங்கள் நேரம் நல்ல நேரம்னு போட்டிங்கன்னா வரும் அதில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தால் மாங்கா கதுன்னு சில பேர் கேலி பண்ணுவாங்க அப்படி அல்ல இந்த மந்திரம் மணி மந்திர ஔஷதம்ங்கிறது உண்மை அப்படிங்கும்போது இது வந்து விஜய் சேத்து நாராயணன் சொல்லல அகத்திய மாமுனிவரும் கோரக்கர் சித்தர்களும் சித்த மகாபுருஷர்களும் சொன்ன விஷயங்களைத்தான் அடியன் தொகுத்து வழங்குறோமே நிறைய மாற்றங்கள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க செஞ்சுட்டே வாங்க இதை செஞ்சுட்டே வர 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 வரவே நிறைய மாற்றங்கள் உங்க குடும்பத்துல இருக்கும் இழந்த சொத்துக்களை மீட்கலாம் அதே மாதிரி ஒரு சக்கரவர்த்தி வாழ்க்கை அதாவது சிவனை பார்த்து பயப்படவே வேண்டாம் இந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது எப்படி ஒரு குரங்குக்கு வந்து ஒரு இதை கொடுத்து ஒரு சக்கரவர்த்தியாக சிவபெருமான் வாழ வைத்தாரோ அதே போல் இந்த வழிபாடுகளை சந்தோஷமாக செய்யுங்க சந்தோஷமாக செய்யுங்க சந்தோஷமாக செய்யும் பொழுது ஏற ஒரு வேளை வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சத்குருவோட செஷன்ஸுக்கும் போங்க நம்ம ஈஷாவுக்கும் போயிட்டு வாங்க அது ஒரு ஒரு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சாலும் ஈஷாக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி விஷயங்களும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டிலே இருந்தே நல்ல வழிபாடுகளும் பண்ணுங்கள் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடுத்த சிவராத்திரிக்குள்ளே இதெல்லாம் அடியன்னு வந்து உணர்

நேரடியாக சந்திக்கணும்னா உங்களுடைய விசிட் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஷியோ மேம் அதுக்கு முன்னாடி இருபத்தோராம் தேதி திருச்சியில் வந்து கிளாஸ் இருக்கு விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் எப்பயும் போல டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து சந்திக்கலாம் நம்ம கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம் இலவசமாக பண்ணுறதில்ல த திருச்சியில் வந்து செவ்வா புதன் வியாழன் திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது விருப்பமாக இருக்கவங்களும் ப்ரயார் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபோன்லேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அதை தவிர்த்து வந்து ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் இதோட வழிபாடுகள் நிறைய இருக்கும் ராவணேஸ்வரரோட மந்திரங்கள் இந்த ஜபங்கள்லாம் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் இன்டர்நெட்டில் டைப் பண்ணிங்கனாலே நம்மளோட மந்திரங்கள் வந்துடும் அதை நீங்கள் டைப் பண்ணி அந்த நாளில் பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணிகிட்டே பொழுதே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம்ங்கிறது உண்மை அதனால் நீங்கள் வந்து எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான் இறைவனை மனசுக்குள்ள எடுங்க இறைவன் வெளியால் கிடையாது இறைவன் உங்க உயிரோடு இருக்காரு அகம் பிரம்மாஸ்மி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய விஜய் சேத்து நாராயணன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அருமையா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி